வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் இந்த திக்கை வந்து எடுத்துக்கிறப்ப சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போகிற புத்தகம் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது கருவேப்பிலை தான் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து சர்க்கரை நோயாளிகள் இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துக்கிறப்ப சர்க்கரையோட அந்த அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னே சொல்லலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நிறைய விதமான பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வம் வந்து அமையும். கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அந்த சர்க்கரையோட அளவை வந்து நமக்கு குறைச்சி கொடுக்குறதுக்கும் மீண்டும் வந்து அந்த அளவு வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு 20 இலைகளுக்காக நம்ம வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பொடி பொடியாக இல்லையா இருக்கிறதுனால ஒரு 20 இலைகள் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் உடம்பில் எந்த விதமான கிருமிகள் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து வெளியேற்றி கொடுக்குறதுக்கும் இது வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே இந்த மஞ்சத்தூளை வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூள் வந்து எடுத்துருக்கோம். அடுத்து இது கூட நம்ம வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கிறப்ப அந்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இதுவும் ரொம்பவே ஹைலைட்டானது அப்படின்னு இந்த வெந்தயத்தை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மிளகு தான் எடுத்துருக்கோம். இந்த மிளகில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை கண்டிப்பாக நமக்கு கொழுப்புகள் அத்தனையுமே கரைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே இந்த மிளகை வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சீரகம் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய யூசஸ்க்கு, வெயிட் லாஸில் இருந்து, இதய நோய், சர்க்கரை நோய்க்கும் வந்து ரொம்பவே நல்லது. சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு பெனிஃபிட்ஸ் ஆனது அப்படின்னே இந்த சீரகத்தை வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம சீரகத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள் தான், இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருளை ஆட் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம வீடியோ கன்க்ளூஷனாக பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் பேனலில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த ரெமெடி எவ்வளோ தூரம் எப்படி எந்தெந்த பொருட்கள் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம பேனில் எடுத்து வச்சிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இலைகளை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் கருவேப்பிலோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் இருக்கும், வெந்தயம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் எல்லாத்தோட எக்ஸ்பிரஷன் உள்ள இறங்கிக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு ஒரு 5 சேர்த்து நல்லா அதையும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே கொதிச்சிருச்சு, ஸ்டேபிள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் இருக்கிறத நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவைப்பட்ட நாட்டு சக்கரை மட்டும் இனிப்பாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் இதை ட்ரிங்க்கை எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு வந்து கண்டிப்பில் வச்சுக்கிறது இந்த ரெமடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.